ஸ்ரீ பரமேஸ்வராக்ஞய பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தே தைவ சுத மன்வந்தரே அட்டா விதுஷதி ஹரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருடே அரதக்கண்டே மேரோ தட்சிணே வாஸ்தே சதாப்தே அஸ்மிந்தே மந்திரமானே விவாஹாரிகே பிரபவாதி சட்யானி அனுத்தீயமான சோபகிருதநாம சம்வத்சரே உத்தராஜனே
சரணம் அழகா சரணம் கந்தா
கதிர்வேலா சரணம், குருவே சரணம், திருவே சரணம், புகனே சரணம், விமலா சரணம். சக்திகள் வழங்கும் சக்தியும் நீயே, வாழ்வினை அருளிய வசந்தமும் நீயே, வறுமையை நீக்கிய வஜ்ரவேல் நீயே, ஆதியில் தோன்றிய அருட்பெரும் தெய்வம், சோதியில் நிறைந்த சோதிமுனி தெய்வம், மலையில் குடியிருக்கும் மாபெரும் தெய்வம், சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம், சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், குருவே சரணம், திருவே சரணம், புகனே சரணம், விமலா சரணம். பன்னிரு கை கொண்டு காத்திடுவாயே, பந்தத்தை நீக்கி அருள் செய்வாயே, துயர்களை போக்கி வாழ்வளிப்பாயே, இடர்களை நீக்கி இன்னருள் செய்வாயே, வெற்றி தந்தென்னை ஏற்றிய தெய்வம், வேலோடு வந்தென்னை காக்கின்ற தெய்வம், மயிலோடு வந்தென்னை ஆளும் தெய்வம், முருகன் எனும் அந்த அற்புத தெய்வம், முருகன் எனும் அந்த அற்புத தெய்வம். முருகா சரணம், அழகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.
எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும், கொம்பு புருவம் சுழி உன்விழி நெற்றிதனில் மூன்றாகும். எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும், வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். ஓமென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன், ஆகுவென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன், ஓமென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன், ஆகுவென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன். சித்தியாகும் சூட்சுமத்தை சொல்லிவிட்டேன், வேறொரு மறையும் இல்லை, வெட்ட வெளியை உணர்ந்து விட்டார் உண்மைகள் புரியும் அப்பா. சித்தர்களின் குருவான முருகனின் நாமம் இதே, சித்தர்களின் குருவான முருகனின் நாமம் இதே. எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும், கொம்பு புருவம் சுழி உன்விழி நெற்றிதனில் மூன்றாகும். எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும், வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். சிவமாகும் என்பது சக்தியாகும், என்ற சுடுமுனையில் கலந்து பிரணவமாகும். அகாரம் என்பது இரையாகும், உகாரம் என்பது உயிராகும், அகாரம் என்பது இயற்கையான பஞ்சபூதமாகும். உயிர்மை எழுத்தாக ஒன்றாய் கலந்ததுவே தமிழின் பெருமை சொல்லி இனிதாய் கலந்ததிதே. ஓமெனும் பொருளே முருகாவும் வடிவமிதே, ஓமெனும் பொருளே முருகாவும் வடிவமிதே. எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும், கொம்பு புருவம் சுழி உன்விழி நெற்றிதனில் மூன்றாகும். எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும், வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். ரகசியத்தை சொல்கிறேன், ஆகுவென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன், ஓமென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன், ஆகுவென மந்திர ரகசியத்தை Thank you.
ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அழகும் அறிவும் ஆனவன் நீயே, தேவரும் மூவரும் ஆனவன் நீயே, பானும் மண்ணும் ஆனவன் நீயே, சக்தியின் மைந்தனே, சித்தர்களின் தலைவனே, சகல சித்தருளும் கந்த பெருமானே, ஆக்ஞையில் நின்று செப்பிய மணியனே, ஒளியாய் நிற்கும் சுப்பிரமணியனே. சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். வஜமெனும் கீர்த்தி அருள்பவனே, ஸ்ரஜமெனும் தயையை தருபவனே, குக்குடம் என்னும் மாச்சரியம் நீக்கியே, பராகமென்னும் பாசம் நீக்கியே, பாடமெனும் அன்பை தந்து அருள்பவன் நீயே, வைராக்கியமெனும் தண்டம் தந்து காப்பவன் நீயே. சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அழகும் அறிவும் ஆனவன் நீ, சித்தர்களின் தலைவனே, சகல சித்தருளும் கந்த பெருமானே, ஆக்ஞையில் நின்று செப்பிய மணியனே, ஒளியாய் நிற்கும் சுப்பிரமணியனே. சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம்.
மா கணாதிபதே அருவாய பிரீதிவாச ஞாபே வஸ்திரை குடம் சமர்ப்பயாமி சமர்ப்பாமியமான செய்ய காலையிலே அவ்வப்பொழுது நவக்கரகையாகவும் நடைபெற்று ஒரு கன்னியா பூஜை வாசனி பூஜை உமாமகேஸ்வரி பரமேஸ்வரன் பூஜை வாமனர் பூஜை இதெல்லாம் இப்போது நடைபெற்றிருக்கின்றன. அவர்களுடைய என்றால் இறைவனை வழிபடுவது என்பது உயர்ந்த நிலை. இறைவனை வழிபடுவதற்கு முன்பாக இறைவன்படி சமூகப்படி சார்ந்த மக்கள் பூஜைகள் வேதங்கள் சொல்லக்கூடியவர்கள் திருமறைகள் சொல்லக்கூடியவர்கள் இப்படி எல்லாரையும் நாம் அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு செய்வதன் மூலியமாக நமக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் பொதுவாகவே உலகத்திலே பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன, பல்வேறு பூஜை முறைகள், பல்வேறு விதத்திலே பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கடிய பஞ்சாங்கம் இப்படி பற்றி பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களிலே இருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 12 மாதங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடியது இப்போது அது மந்திர வேத மந்திரங்கள் தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. அது இந்த மாக தெரிய ஆரம்பித்துவிட்டது. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த 4 மாதங்களும் 4 யுகங்கள் எதிராக இப்போ கழிவு நடக்கக்கூடிய கழிவுகள் இந்த 4 மாதங்களும் 4 யுகங்களில் அந்த முதல் நாள் வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இப்படி 4 நாட்களில் இந்த மாதப்பரப்பன்று இன்றைக்கு விஷ்ணுபதி இந்த விஷ்ணுபுதி என்று சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுவை வணங்கக்கூடிய நாளாக நம்முடைய முன்னோர்கள் படைத்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த மாசி மாதம் என்று சொன்ன உடனேயே ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு கட்டுரையை படித்தேன். எவ்வளவு வாரணாசி எவ்வளவு சிறப்போ அதைவிட சிறப்பு இந்த மாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் அப்படி என்று ஒரு நான் படித்தேன். நம்முடைய புலவர் மக்கள் அருட்பணுகள் என்று சொல்லக்கூடிய மயிலம் நம்ம முருகப்பெருமானை பற்றி பல புலவர்கள் பல ஐயங்கார் கூட பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்களே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பாடல். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மாதம் மாசி மாதம், இந்த மாசி மாதத்தை படி அந்த புலவர் பாடுகின்ற பொழுது காசியிலும் ராமேஸ்வரத்திலும் சென்றால் வழிபட்டால் எவ்வளவு புண்ணியமோ அந்த புண்ணியம் மாசி மாதத்தில் நாம் மணந்திருந்த தெய்வங்கள் நாம் செய்கின்ற பூஜைகள்லாம் நமக்கு தர பலன் தரும் என்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இதற்கு நான் கூப்பிடுகிறேன் என்றால் பல்வேறு செய்திகள் நம்மளுடைய வேதத்திலும் ஆகமத்திலும்
தமிழ் முறைகளிலும் தமிழில் மட்டுமில்லை மலையாளம் தான ஆதீனம் மனம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் போல புண்ணியங்கள்லாம் நடைபெற வேண்டும். பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும், தாய்மார்கள் குடும்ப சமேதராக இருக்க வேண்டும், பூஜை செய்யக்கூடியவர்களெல்லாம் நன்றாக பூஜை செய்ய வேண்டும். அப்போதுதான் உலகம் சுபீட்சமாக இருக்கும், மானம் மும்மாறி மழை பெய்யும். இந்த வகையிலே என்ன அயோத்தியா ராமர்கள் கூட எல்லாரும் பார்த்துருக்கிற ஒரு ஜோதிடர் சொல்கின்றார், 500 ஆண்டுகளுக்கு முற்பாகவே 500 ஆண்டுகள் கழித்து ராமருக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்படும் என்று ஒரு நூலக ஒரு ஓலைச்சுடிருந்து எடுத்து சொல்லுகின்றார். அப்படி நம்முடைய புராணங்கள் எல்லாம் எழுதப்பட்டு விட்டன, சொல்லப்பட்டு விட்டன. அதற்கும் நேரம் காலம் அந்த அளவிலே இந்த இங்கே நடைபெறுகின்ற இந்த குருவிழா விழாக்கு வந்து அங்கிருந்த மக்கள் எல்லாம் எல்லா அருளை பெற வேண்டும், பூஜையெல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் வாழ்த்துகள் மிக்க மகிழ்ச்சி. பெண்கள் குடும்பஸ்தர்கள் பரமேஸ்வரன் பாடி கன்னிப்பெண்கள் ஆச்சாரிய பெருமக்கள் பிராமணர்கள் எல்லாரும் அவருடைய அன்பும் ஆதரவும் மேலும் மேலும் நம்மளுக்கு இருக்க வேண்டும் சொல்லுவதை திருவர்களில் வணங்கி வாழ்த்துகின்ற வாழ்த்து பேசலாம். பாரதம் பாரதியார் என்ன பாசம் பாசம்